ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி சமையல். இன்றைக்கி கௌசி சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நெய்த்துளி மீனுங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்குமெல்லாம் சின்ன கருவாடு, நெய்த்துளி கருவாடுன்னு சொல்லுவாங்க இதை. இன்றைக்கி அது தான் வந்து நம்ம வறுவல் செய்ய போகிறோம். முட்டையும் கருவாடு வச்சு ஒரு சூப்பரான வறுவல் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கௌசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம நெய்த்துளி கருவாடு வறுவல் பண்ண போகிறோங்க. முட்டை சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் நெய்த்துளி கருவாடு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேங்க. எடுத்து நல்லா சுடுதண்ணி வச்சு, வெது வெதுப்பான சுடுதண்ணியில் 2 டைம் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மலன் இருக்கும், கல் மலன் நிறையா இருக்கும். அதில் சுத்தமாக நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வறுவல் பண்ண நான் ஒரு மண்வடை சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் வந்து சின்ன வெங்காயம் 1 கப் வெட்டி வச்சுருக்கிறேன், பதம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் நான் போட்டிருக்கிறேங்க. பாருங்க, இது கூடவே பூண்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுக்கிறேன், பதம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க காரம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து ஆல்ரெடி நம்ம வெந்தனியில் கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா சுத்தமாக, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். கருவாட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக. நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு 2 டைம் நல்லா எடுத்து எடுத்து கலரை விட்டுருங்க. இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருவாடெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்குறேங்க. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கு. ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அப்பதான் நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா முட்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசா வரும். ஒரு 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்ப ஒரு நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு. சும்மா லைட் இந்த மாதிரி கலரி விடுங்க. ரொம்ப போட்டு இது பண்ணோம்னா முட்டையெல்லாம் ரொம்ப பொடி ஆயிடும். பாருங்க நல்ல கம கம கமன்னு மணம் வருது. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுலயும் சாப்பிடலாம், சும்மா வெறும் இதா சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்லா உதிரி உதிரிய எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாக்குறதுக்கே நல்லா இருக்குதுங்க. சளி இரும்பல் குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்து இந்த மாதிரி வாரம் ஒரு முறை 2 டைம் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இரும்பல் கண்டிப்பா சரியாகுங்க. இந்த நெய்த்துளி கருவாடு சாப்பிட்டா கண்டிப்பா இரும்பல் சரியாகும். இரும்பலுக்கு வந்து இது ஒரு நல்ல மருந்துங்க. உங்களுக்கு முட்டை சேர்த்து செய்யறது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் வேணா தேங்காய் வேணா சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பாருங்க நல்லா உதிரி உதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. பாருங்க கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குங்க. நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். ரொம்பவே ஒரு டேஸ்டான நெய்த்துளி கருவாடு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நெய்த்துளி கருவாடு முட்டை வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.